விஜய் கிட்டு 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 கிட்டுன்னு குளிரில் நடுங்கி இருக்கிறார். அப்போ எப்பெல்லாம் குளிரில் நடுங்கிறாரோ அப்போல்லாம் த்ரிஷாவை கட்டி பிடித்து கொள்வார். இதை நான் சொல்லலை, த்ரிஷாவே சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில். இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் விஜய் கருத்து வேறுபாடு. லோகேஷ் கனகராஜ் எந்த ஒரு இயக்குனரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய துணிந்தார். லோகேஷ் கனகராஜ் சின்ன சின்ன மாறுதல்களை செய்ய சொன்னார் விஜய். ஆனால் இயக்குனர் என்ற முறையில் லோகேஷ் கனகராஜ் பிடிவாதமாக அதை மறுத்துவிட்டார். எனவே அதை காரணம் காட்டி தயாரிப்பாளர் லலித்குமார் இசை வெளியிட்டுள்ளதை நிறுத்தினார். ஆனால் விசாரித்தாதான் உள்ளுக்குள்ளே என்ன புகைச்சல் என்ன காரணம் என்பது தெரிய வந்தது. 13 கட்டுகளை சென்சார் கொடுத்திருக்கிறார்கள். முன்னோட்டத்தில் பையங்கிற வார்த்தை வருது. என்னை வளவைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அரசியல் கருடன் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பேசப்போகிற பரபரப்பான தலைப்பு விஜயுடன் மல்லு கட்டும் லோகேஷ் கனகராஜ் ப்ரமோஷனுக்கு வர மறுப்பு. லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் விஜய் கருத்து வேறுபாடு என்ற செய்தி பரவலாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு விஜய் தரப்பிலிருந்தோ அல்லது லோகேஷ் கனகராஜ் தரப்பிலிருந்தோ இதுவரை மறுப்பு வரவே இல்லை. இப்போது விஜய் படக்குழுவினரிடம் விசாரித்ததில் பல தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. ஆரம்பத்தில் லோகேஷ் கனகராஜ் என்னுடைய கதை மற்றும் காட்சிகளில் மாற்றம் செய்ய மாட்டேன் என்பதில் பிடிவாதமாக இருந்தார். ஆனால் இத்தனை படங்களில் நடித்த பிறகு தனக்கென்று ஒரு இமேஜ் இருப்பதை விஜய் ஏற்றுக்கொள்வார். அவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது, இளைஞர் பட்டாளம் இருக்கிறது, சிறுவர் சிறுமியர் ரசிகர்கள் கூட இருக்கிறார்கள் விஜய்க்கு. அந்த அடிப்படையிலே சின்ன சின்ன மாறுதல்களை செய்ய சொன்னார் விஜய். ஆனால் இயக்குனர் என்ற முறையில் லோகேஷ் கனகராஜ் பிடிவாதமாக அதை மறுத்துவிட்டார். ஆரம்பத்தில் இதை எளிதாக நினைத்த விஜய் போக போக லோகேஷ் கனகராஜின் பிடிவாதத்தை உணர்ந்து கொண்டார். இதனால் இருவருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஆனால் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க வேண்டும், எடிட்டிங் பணிகள் நடக்க வேண்டும், பின்னணி இசை சேர்ப்பு நடக்க வேண்டும், பல்வேறு பணிகள் லியோ படத்தில் பாக்கியிருக்கின்றன. இதன் காரணமாக நேரடியாக விஜயும் லோகேஷ் கனகராஜும் பேசிக்கொள்வதில்லை. சரி, லோகேஷ் கனகராஜுக்கும் விஜய்க்கும் இணைப்பு பாலம் ஒருவர் வேணும் இல்லையா? அந்த அடிப்படையில் இணை இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் அசோசியேட் டைரக்டர் ரத்னகுமார் இதற்கு இணைப்பு பாலமாக இருந்தார். விஜய் ஏதாவது சொல்லணும்னா ரத்னகுமார்கிட்ட சொல்லுவார், ரத்னகுமார் லோகேஷ் கனகராஜ்கிட்ட சொல்லுவார், லோகேஷ் கனகராஜ் ஏதாவது செய்ய விரும்பினால் ரத்னகுமார்கிட்ட சொல்லுவார், ரத்னகுமார் விஜய்கிட்ட சொல்லுவார். இப்படியாக படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்தது, கிட்டத்தட்ட முடியும் தருவாயிலும் இருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்ததும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலிருந்து லியோ படத்தினுடைய லோகோவை நீக்கிவிட்டார் லோகேஷ் கனகராஜ். எந்த ஒரு இயக்குனரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய துணிந்தார் லோகேஷ் கனகராஜ். இது அனைத்து தரப்பினருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியது, அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தன்னுடைய குழந்தை லியோ படம், ஒரு இயக்குனரே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலிருந்து தன்னுடைய இயக்கத்தில் உருவான லியோ படத்தினுடைய லோகோவை நீக்கிறார்னா என்ன அர்த்தம், எவ்வளவு கோபமாக இருந்திருப்பார் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையில்தான் இசை வெளியீட்டு விழா வந்தது. செப்டம்பர் 30 இசை வெளியீட்டு விழாவுக்கு ஏற்பாடுகள் வேக வேகமாக நடந்து கொண்டிருந்தது. நேரு அரங்கத்துக்கு பணமெல்லாம் செலுத்தியாகிவிட்டது. 2 கோடி ரூபாய்க்கு அரங்குகள் நிர்மாணிக்கப்பட்டன. இன்விடேஷன்களும் அச்சடிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் போலீஸ்காரர்கள் ஒரு பக்கம் அனுமதி மறுத்தார்கள். எனவே அதை காரணம் காட்டி தயாரிப்பாளர் லலித்குமார் இசை வெளியிட்டுள்ளதை நிறுத்தினார். ஆனால் விசாரித்தாதான் உள்ளுக்குள்ளே என்ன புகைச்சல் என்ன காரணம் என்பது தெரிய வந்தது. இசை வெளியீட்டு விழாவுக்கு கடைசி வரை நான் வருவேன் என்பதை
உறுதிப்படுத்தவில்லை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இயக்குனரே வெளியே வராமல் எப்படி இசை வெளியீட்டு நடத்துவது, பெரிய பிரச்சனையாயிரும் இல்லையா? அது தியேட்டர் அதிபர்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தும், விநியோகஸ்தர்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தும், மற்றும் ஃபைனான்சியர்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தும். எதுக்குடா பிரச்சனை? சரி, போலீஸ் பாதுகாப்பு தரவில்லை என்று சொல், போலீஸ் பாதுகாப்பு மீது பழியை போட்டுவிட்டு இசை வெளியீட்டு விழாவை ரத்து செய்தார் லலித்குமார். சரி, இசை வெளியீட்டு விழாவுக்கு வரவில்லை, ப்ரொமோஷன் செய்யலாம் என்றால் ப்ரொமோஷன் துபாயில் வைத்து கொள்ளலாம், இங்கே வேண்டாம், ப்ரொமோஷன்னா கொஞ்சம் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் அப்படி என்று துபாயில் நடத்துவதற்கு திட்டமிட்டார். துபாயில் நடத்துவதற்கும் விஜய் நான் முதலில் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டார். லோகேஷ் கனகராஜும் கதாநாயகன் வரவில்லை என்று சொன்னால் நான் எப்படி ப்ரொமோஷனுக்கு வருவது என்று சொல்லிவிட்டார்கள். நீங்கள் பொன்னியின் செல்வனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விமானத்தில் பறந்து பறந்து இந்தியாவில் உள்ள அத்தனை தலைநகரங்களுக்கும் சென்று ப்ரொமோஷன் செய்தார்கள். அதே மாதிரி துபாய்க்கு போய் ப்ரொமோஷன் செய்தார்கள். ஆனால் விஜய் படத்தின் லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரொமோஷனும் செய்யவில்லை. ரசிகர்கள் மிகவும் சோர்ந்து போனது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சியும் அடைந்தார்கள். அதே மாதிரி நீங்கள் முன்னோட்ட காட்சி ரோகிணி தியேட்டரில் நடைபெற்றது. ஒரு இயக்குனர் என்ற முறையில் அந்த முன்னோட்ட காட்சிக்கு வந்து ரசிகர்களை வாழ்த்து சொல்லியிருக்கலாம், ரசிகர்களை உசுப்பேற்றியிருக்கலாம். ஆனால் அந்த முன்னோட்ட காட்சிக்கும் வர மறுத்துவிட்டார் லோகேஷ் கனகராஜ். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, சரி இப்படியே லோகேஷ் கனகராஜுக்கும் விஜய்க்கும் கருத்து வேறுபாடு அகலமாகிக் கொண்டே போகிறதுன்னு சொல்லும்போது, ஜெய்பூமி இயக்குனர் ஞானவேல் எழுதி இயக்கும் படத்தை தொடர்ந்து ரஜினி நடிக்கும் படத்தை லோகேஷ் கனகராஜ் எழுதி இயக்கப் போகிறார். அதற்குன்னு ஒரு 6 மாதம் பிடிக்கணும் வச்சுங்களேன். அதற்கு ஆரம்பகட்ட வேலைகளை, கதை திரைக்கதை வசனம் எழுதுகிற வேலைகளை, லொக்கேஷன் பார்க்குற வேலைகள் எல்லாம் ஆரம்பகட்ட வேலைகளை இயக்குனர் பார்ப்பார். அந்த அடிப்படையில் அதை கவனிக்க போய்விட்டார் லோகேஷ் கனகராஜ். ரஜினிகாந்த் தான் எப்பெல்லாம் லோகேஷ் கனகராஜ் சந்திக்கிறாரோ அப்போல்லாம், லியோ எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா, விஜய்க்கு இல்லை நல்ல பேர் கிடைக்கணும், வெற்றி படமாக்கணும் அப்படியே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ரஜினி ஒரு வெள்ளந்தியானவர், அவர் மீது அவருக்கு நம்பிக்கை உண்டு. எனவே தன்னை சார்ந்தவர்களுடைய படங்களும் கண்டிப்பாக வசூலில் ஓடணும், வசூலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நம்பிக்கை கொண்டவர், பரந்த மனப்பான்மையாளர். என்னடா இது, ரஜினி வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்காரு, நாம் அதிலிருந்து கொஞ்சம் விலகிட்டு இருக்கோமே அப்படின்றதும் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் ரஜினி இந்த சமாதான தூதராக செயல்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் லியோ படத்தினுடைய லோகோவை சேர்த்துருக்காரு லோகேஷ் கனகராஜ். இப்போது ப்ரமோஷனுக்கென்று ரசிகர்கிட்ட யார் பேசணும்? இயக்குனர் பேசலாம், கதாநாயகன் விஜய் பேசலாம், கதாநாயகிகள் த்ரிஷா பேசலாம், பிரியங்கா ஆனந்த் பேசலாம், இல்லை நடிகர்கள் பேசலாம். ஆனால் தயாரிப்பாளர் லலித்குமார் விஜய் ரசிகரிடம் பேசியிருக்கிறார், கலந்துரையாடியிருக்கிறார். அவர் தான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கார். அதாவது துபாயில் ப்ரொமோஷன் வச்சுக்கலான் இருக்கோம், ஆனால் தேதி முடிவு செய்யப்படவில்லை. அதே போல் சிறப்பு காட்சிகளை நடத்தலாம் என்று திட்டமிட்டோம், அதற்கான வழிவகை இல்லாமல் போய்விட்டது. 9 மணி காட்சி தான் உண்டு. அந்த 9 மணி தினசரி 4 காட்சிகளாக 4 நாட்கள் தொடர் விடுமுறை வருவதன் காரணமாக கொஞ்சம் வசூலில் அதிக வாய்ப்புண்டு. விஜய் நடித்த படங்களிலேயே அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம் இதுதான். 300 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க இமயமலையின் அடிச்சாரல் சிம்லாவிலே இந்த படப்பிடிப்பை நடத்தியிருக்கிறோம். கண்ணுக்கு இதமான படப்பிடிப்பு, சண்டை காட்சிகள் இதுவரையில் வராத அளவுக்கு பிரமாதமான சண்டை காட்சிகள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆங்கில படத்தின் தழுவல் இந்த கதை என்கிறார்கள். ஆனால் அட்லி மாதிரி படத்தை காப்பி அடித்து எடுக்கலை, அந்த ஆங்கில படக்கதையை ரைட்ஸ் வாங்கித்தான் அட்லி இந்த கட்டு, அந்த ஆங்கில படத்தின் உரிமையை எழுதி வாங்கித்தான், அனுமதி பெற்றுத்தான் இந்த படத்துக்கு அந்த கதையை பயன்படுத்தியிருக்கிறார் என்றும் சொல்லுகிறார்கள். எனவே எல்லா கேள்விகளுக்கும் லலித்குமார் தான் பதிலளித்திருக்கிறார். கதாநாயகன் விஜயோ அல்லது மற்ற நடிகர் நடிகளோ இயக்குனர் லோகேஷ் கனகராஜோ வரவில்லை. இது மேலும் மேலும் குழப்பத்தை அதிகரித்து கொண்டே இருக்கிறது.
இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது, 10 நாட்கள் கூட இல்லை. இந்த சூழ்நிலையில் லோகேஷ் கனகராஜ் எப்படி ப்ரமோஷன் செய்ய போகிறார் என்பது நமக்கு புரியாமல் தான் இருக்கிறது. ஆனாலும் விஜய்க்கென்று ஒரு தனி ரசிகர்களும் இருக்கிறது. ஓப்பனிங்கில் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்துருவாங்க. எனவே 4 நாட்களில் லியோ படத்தினுடைய தலைவிதை தெரிந்துவிடும். நல்லா இருக்குன்னா தொடர்ந்து ஓடும், வசூலில் சாதனை படைக்கும். எது எப்படியோ 70 கோடி ரூபா வசூல் வந்தால்தான் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தருக்கும் தியேட்டர் அதிபர்களுக்கும் லாபம் கிடைக்கும். இன்றைக்கு எல்லா திசையிலும் சினிமாக்காரர்கள் பேசுகிற ஒரே வார்த்தை, லியோ எப்போ வரும், லியோ நல்லா இருக்கா, லியோ எப்போ வரும் அப்படின்னு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் 19ஆம் தேதி படம் வெளிவருகிறது. ஆனால் அதற்கு முந்தின நாள் 18ஆம் தேதி 2 ஷோ ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்காங்க. மாலை 6 மணிக்கு ஒரு காட்சி, இரவு 10 மணிக்கு ஒரு காட்சி. 18ஆம் தேதி படம் பத்திரிகையாளர்களுக்கு 6 மணிக்கு போடப்படுகிறது. இதுதான் முதல் காட்சி. அடுத்து 2வது 10 மணி காட்சி விஐபிக்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் போடுகிறார்கள். இந்த தகவலையும் தயாரிப்பாளர் லலித்குமார் சொல்லியிருக்கிறார். இதில் கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த படத்தின் கதாநாயகர் இருவர், ஒருவர் த்ரிஷா, இன்னொரு பிரியங்கா. இன்னும் நான் யார்கிட்டயும் சொல்லியிருந்தேன், இந்த ரெண்டு பேரும் படப்பிடிப்பு சமயத்தில் பேசி கொண்டிருந்திருக்கிறார்கள். த்ரிஷா கிட்ட பிரியங்கானந்த் கேட்டிருக்கு, நீங்களும் ஒரு கதாநாயகி, நானும் ஒரு பக்கம் கதாநாயகி தான், ஆனால் எப்படியாவது ஒருத்தரை சாகடிச்சிருவாங்க, அது நான் தானே அப்படின்னு த்ரிஷாவிடம் கேட்டிருக்கிறாரு. அட போம்மா, இந்த லோகேஷ் கனகராஜ் எந்த கதையும் என்ன சொல்கிறது இல்லை, இதுவரைக்கும் அப்படி ஒரு காட்சி எடுக்கவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். சரி, ரெண்டு பேரும் போய், த்ரிஷாவும் பிரியங்கா பிரியானந்தும் போய் லோகேஷ் கனகராஜ் கேட்டிருக்காங்க, அப்போதும் அவர் பதில் சொல்லவில்லை. இதனால் ரெண்டு பேரும் சிரித்துக்கொண்டே வந்து விட்டார்கள். இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே 0.5 டிகிரிக்கு குளிர், தாங்க முடியாத குளிர். அதை வந்து ஒரு சராசரி மனிதனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. சட்டை, பனியன், லொட்டு, லொசுக்கு, ஓவர் கோட், 2 கோட்டு போட்டு தான் எல்லோரும் நடித்து கொண்டு வந்தார்கள். அப்போது அந்த ஓவர் கோட்டையும் தாண்டி விஜய் கிட்டுன்னு குளிரில் நடுங்கியிருக்கிறார். அப்போது எப்போல்லாம் குளிரில் நடுங்கிறாரோ அப்போல்லாம் த்ரிஷாவை கட்டி பிடித்து கொள்வார். இதை நான் சொல்லலை, த்ரிஷாவே சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில். அவங்க அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அதையும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் த்ரிஷாவும் விஜயும் வெனிஸுக்கு வந்து டூர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார்கள். அது அல்ல, இந்த லியோ படத்தினுடைய ஸ்டில்லை தான் வெனிஸ்ன்னு போட்டிருக்காங்கன்னு தயாரிப்பாளர் தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து தான் ஸ்டில்ஸ்லாம் வெளியிடுவாங்க. ஆனால் அந்த த்ரிஷாவே 2 ஸ்டில்லை வெளியிட்டிருக்காரு. ஒரு ஸ்டில்லு த்ரிஷா விஜய் மகன் முகமது, பையன், 7 வயசு பையன், 3 பேரும் சேர்ந்து ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். இன்னொரு புகைப்படம் விஜயுடன் பைக்கில் பின்னால் உட்காந்துக்கிட்டு கட்டி அணைத்தபடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் த்ரிஷா. இதையும் தயாரிப்பாளர் தரப்பில் வெளியிடவில்லை, த்ரிஷா தான் வெளியிட்டிருக்காரு. நல்லவேளை ரசிகர்களை திருப்திப்படுத்தும் வகையில் த்ரிஷாவாவது ஸ்டில்லை வெளியிட்டாரே என்று ரசிகர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இதுவரை இல்லாத அளவுக்கு விஜய் நடித்த படத்தில், லியோ படத்தில் 13 கட்டுகளை சென்சார் கொடுத்துருக்காங்க. அது வந்து சிகரெட்டு பிடிக்கிற காட்சி, மது அருந்தும் காட்சியில் இந்த காட்சிகளுக்கான எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டும், சிகரெட்டு கம்பெனிக்கு விளம்பரப்படுத்தக்கூடாது, அதை பீப் செய்யணும், அப்புறம் ஆபாசமான அருவறுப்பான அசிங்கமான வார்த்தைகள் பேசுகிற இடத்தெல்லாம் அதை ஒலியை நீக்கிவிட்டு பீப் சவுண்டு போடணும், சண்டை காட்சிகள் மிகவும் ரத்தமும் சதயமாக இருக்குது, அதனால் அதையும் காட்சிகளையும் குறைய வேண்டும் என்று சொல்லி உள்பட 13 கட்டுகளை சென்சார் கொடுத்துருக்கிறார்கள். முன்னோட்டத்தில் பையங்கிற வார்த்தை வருது, அதை நிறைய பேர் கண்டனம் தெரிவித்தார்கள். விஜய்க்கு குழந்தை ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சிறுவர் சிறுமியர், அதனால் அந்த வார்த்தை தேவையா என்று சொன்னதும் அதை நீக்கிவிட்டார்கள். முன்னோட்டத்திலையும் நீக்கிவிட்டார்கள், படத்திலும் அந்த காட்சி
வருவதாக இல்லை. ஏன்னா விஜய்யோட இமேஜ் கெட்டு போங்கிறதுக்காக அதை எடுத்து விட்டார்கள். இன்னும் ஒரு வா இன்னும் 10 நாளுக்கு லியோ ஜுரம் தமிழ்நாட்டை ரொம்ப பாதிக்கும். எவனை பார்த்தாலும் லியோஸை பார்த்தீங்களா சார், லியோ பார்த்துட்டீங்களா அப்படி என்று தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். சரஸ்வதி பூஜையை தொடர்ந்து நவராத்திரியெல்லாம் விடுமுறை நாட்கள் வருகின்றன. அந்த நாட்கள்லாம் நவராத்திரியும் சரஸ்வதி பூஜையும் விஜய் ரசிகர்களுக்கு தீபாவளியாக நிச்சயமாக அமையும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, லியோ படம் வசூலில் சக்கை போடு போட்டு விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் அதிபர்களுக்கும் தயாரிப்பாளர் லலித்குமாருக்கும் லாபம் தர வேண்டும் என்று இறைவனை வேண்டி அரசியல் கருடன் சேனல் வாழ்த்துகிறது. நேர்களே, தரமான யதார்த்தமான உண்மையான உள்ளது உள்ளபடி கருத்துக்களுக்கும் விமர்சனங்களுக்கும் அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்களுடைய நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒரு முழு நீள சினிமா வார இதழை இலவசமாக படித்த உணர்வு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.